சொல்லியே ஆகணும். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஆர்டிஸ்ட் லீடர் ரூபன் சாராவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு உறுதுணையாக இருந்த ஆல் அப்ளை லீடர்ஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. இன்னொருத்தவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு ஏறணும்னா அவங்க இல்லாமல் நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன். என்னோட டீம் அசோசியேட், ஏன்னா அசோசியேட் இல்லாமல் நான் அந்த நிலைமைக்கு வந்துட முடியாது. மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு நன்றி நான் சொல்லியே ஆகணும். தேங்க்யூ அசோசியேட். ரெண்டே நிமிஷம் முடிவு சொல்லியிருக்காரு, வேகமாகவே முடிச்சிடுவேன். அதாவது விதைத்ததெல்லாம் முளைப்பதல்ல, முளைத்ததெல்லாம் விளைவதல்ல, விளைவதெல்லாம் நல்ல நெற்பொழி நெற்பயிர் கிடையாது. சில பதறல்களும் இருக்கும், அந்த பதறல்கள் என்ன பண்ணுண்டா பறந்து போயிடும். அந்த மாதிரி உங்கள் காதில் நிறைய கேள்வி கிண்டல் நக்கல் இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் காதில் நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க. ஏன்னா இந்த தொழில் பிரம்மாண்டமான ஒரு தொழில், எப்படி அந்த பதறல்கள் பறந்து போகிறோம் அந்த மாதிரி உங்களுக்கு காதல் விழக்கூடிய இந்த கேலி கிண்டல் எல்லாமே ஒரு நாளைக்கு பறந்து போகத்தான் போகுது. அப்படிதான் எனக்கு இருந்தது. இப்போ பறந்து போய் உங்க முன்னாடி ஸ்டேட்டிங் கோஆர்டினேட்டராக நான் ஜொலிச்சுருக்கேன். ஏன்னா வெற்றி பெற்றவனும் தோல்விப்பட்டவனும் செலுத்துறத இடம் பிடிக்கலாம், ஆனால் கேலி கிண்டல் பண்றவங்களும் வேடிக்கை பார்க்குறவங்களும் ஒரு குறுஞ்செய்தியில கூட இடம் பெற முடியாது. உண்மைதானே? ஏன்னா நம்ம எல்லாமே வெற்றியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆக்ஷன் டைம் முடியறதுக்குள்ள கண்டிப்பாக இங்கே எல்லாருக்கும் இங்கே ஆக்ஷன் அனுபவம் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருமே பிராண்ட் நியூ ஸ்டேட் டீம் கோஆர்டினேட்டராக தான் முடிக்க போறீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட இடம் இது. ஏன்னா அப்படிப்பட்ட லீடர்ஸ் தான் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட லீடர்ஸ்க்கு என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். நிறையா சொல்லணும், பட் எனக்கு கொடுத்த நேரத்தில் ஷார்ட்டன் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது போக என்னோட அறிமுகம் நான் உங்களுக்கு ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். என்னோடய பேர் முழு பேர் பி விஜயன். என்னோட சொந்த ஊர் கவுல்பட்டி. நான் படித்தது டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் பீரியடில் என்னோடய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 தான் என்னோடய சேலரி. அந்த 6,000 வச்சு தான் என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு சுதந்திர அடிக்கடி கிடச்சி, சுதந்திர அடிக்கடி கிடச்சது தெரியுமா? 46 1947 சுதந்திரம் கிடைச்சு. ஆனால் நம்ம இந்தியாவில் என்ன பொருளாதார சுதந்திரம் கிடைச்சிச்சா? கிடைச்சது 105% மட்டும் மக்கள் தான் பொருளாதார சுதந்திரத்தில் சந்தோஷமாக அவங்க பிடிச்ச காரு வீடு பங்களா அப்படின்னு செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. உண்மைதானே? ஆனால் அடிப்படையான நம்மள மாதிரி கஷ்டப்படுற மக்கள், கூலி வேலை பார்க்குற மக்கள், தொழிலாளர் வேலை பார்க்குற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் சுதந்திரம் அடைய முடியல. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய புரட்சி வந்துக்கிட்டே இருக்கு. கூடிய விரைவில் நம்ம எல்லாருமே பொருளாதார சுதந்திரம் அடையத்தான் போகிறோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பேப்பர் நியூஸ்லேயே வந்துச்சு கிட்டத்தட்ட 2025 65,500 கோடி டேனர் கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் அது. அது எந்த இண்டஸ்ட்ரினா இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய நம்ம மைலேஜ் மார்க்கெட்டிங் இதில் வந்து நான் சாதிச்சது என்னென்னா, பார்ட் டைமாக தான் நான் ஜாயின் பண்ணேன் இந்த தொழிலில். வாரம் 500 எனக்கு இன்கம் வந்துச்சு. அந்த டைத்தில் என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு உறுதுணையாக இருந்தார். இதுவே இன்னும் ஃபுல் டைமில் எடுத்து பண்ணணும் அவர் சொல்லிகிட்டே இருப்பார். நான் அதை ட்ரை பண்ணேன். வாரம் 5,000 வந்துச்சு, 10,000 வந்துச்சு. இப்போ வாரம் 1,000 பார்த்தீங்கன்னா 45,000 மேலே இன்கம் வாங்கிட்டு தான் நான் உங்கள்ட பேசிக்கிட்டேன். ஸ்டார்டிங் இடத்துல இந்த பிஸ்னஸ் எடுக்கக்கூடிய என்னோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 21. யோசிச்சு பாருங்க, உங்களோட வயசு கம்மியான ஸ்டேஜ் தான் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த கிடைச்ச டயத்தில் உங்களை விட எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருப்போம் யோசிச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரத்தான் போகிறீங்க. இந்த பிஸ்னஸ் மட்டும் சார் அடிக்கடி சொல்லுவார், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் கையை மட்டும் விட்டுறாத, எப்படியாவது கையை பிடிச்சி வந்துரு, இல்லையா பல்லாவது கிடச்சி வந்துருன்னு சொன்னார். அந்த பிடிச்சி வந்தனால மட்டும்தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் லீடர் சொல்கிறத பிடிச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் என்ன மாதிரி கோட் சூட் போட்டு இந்த மேடையில் நீங்கள் நிற்பேன்னு சொல்லிட்டு என்னோடய பேச்சை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.